கிறிஸ்துக்குள்ள நண்பர்களே, இந்த நாளிலும் அருமையான ஒரு வசனத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். சகரியாவின் புஸ்தகம் 4:6 வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம். என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவினாலே ஆகும் என்றார். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று ஆண்டவர் சொல்லுகிற அந்த தீர்க்கதரிசியை மூலமாக சொல்லுகிற வார்த்தை. அங்கே செருபாபோயில் மூலமாக ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போடப்பட்டது. அவன் கைகளே அதை முடிக்கும் என்பதை அவன் தெளிவுபடுத்துகிறார். அது மட்டுமல்ல, ஆலயத்தில் இருக்கிற ஒலிவு மரங்களை குறித்தும் அதையெல்லாம் அவனுக்கு காட்சியாக காட்டுகிறார். ஆகவே அவர் சொல்கிற இந்த காரியங்கள் இவைகளெல்லாம் எப்படி நடக்கும் என்று சந்தேகப்பட்ட அந்த தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுக்கிற காட்சி தான் கர்த்தருடைய வார்த்தை. என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமம், மனுஷனுடைய செயல்பாடினால் அல்ல, மனுஷனுடைய பலத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவினாலே ஆகும். என கல்மையான தேவ பிள்ளைகளை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை. நாம் மனிதருடைய செய்கைகளை பார்த்து இது நடக்காது, இது எப்படி ஆகும் என்று சொல்லி அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவோடு இருந்த சீஷர்களும் கேட்டுக்கொண்டிருந்தா இருந்தார்கள். அவர்கள் எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருந்தது. இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும் என்றெல்லாம் பல கேள்விகள் வந்து கொண்டே இருந்தது. ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இவருடைய மரியாதையில் குழந்தை பிறக்கும் என்று சொல்லும்போது, அவள் இது எப்படி ஆகும், நான் புருஷன் அறியேனே என்று சொல்லும்போது, தேவனால் எல்லாம் கூடும், கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று அங்கே தூதன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சாரால் அங்கே சிரிக்கிறாள். அந்த ஆதியாகமம் 18 வாசிக்கிறோம். அடுத்த உற்பத்தி காலத்திலே ஒரு குழந்தை சாராளுக்கு இருக்கும் என்று அங்கே கர்த்தர் சொல்லும்போது அவள் சிரிக்கிறாள். அவள் சிரிக்கும்போது ஆண்டவர், தேவனால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ என்று அவர் கேட்கிறார். அவள் இது பல இடங்களில் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. பார்க்க ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற ஆண்டவர். ஆகவே அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. ஏனென்றால் உலகத்தை படைத்த ஆண்டவர், மனுஷனை சிருஷித்து மனுஷனை பராமரித்து மனுஷனுக்கு வேண்டிய சகலத்தையும் செய்து கொடுக்கிற ஆண்டவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆனால் மனுஷருடைய நினைவில் அந்த ஆண்டவரை மறந்து விடுகிறோம், அவருடைய வல்லமைகளை மறந்து போகிறோம். ராஜ்யம் உடையது, வல்லமையும் உடையது, மகிமையும் உடையது என்று ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார். ஆகவே அந்த வல்லமை அவருடையது தான். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைக்கிற எதுவுமே தடைப்படாது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நாம் சந்தேகிக்கக்கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவரால் முடியுமா, இது நடக்குமா என்ற சந்தேகம் நமக்குள் வரக்கூடாது. இன்றைக்கு அனைவருடைய மனதில் அப்படித்தான் வருகிறது. வேதத்தில் வாக்கு தத்தங்கள் வரும்போது இதெல்லாம் எப்படி ஆகும், இதெல்லாம் எப்படி நடக்கும் என்று சொல்லி ஒரு உள் மனதிலே ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கிறது. அங்கே பிசாசு பிடித்த ஒருவனை சீஷரத்தில் கொண்டு வந்தான் தகப்பனார். அவனை கொண்டு வரும்போது அவன் அதை அலக்கழிக்கிறது. அங்கே ஜனக்கூட்டங்கள் கூடி வருகிறது. மறுரூப மலையிலிருந்து இயேசு இறங்கி வருகிறார். அவர் வரும்போது என்ன என்று கேட்கிறார். உங்கள் சீஷரத்தில் கொண்டு வந்தேன், அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை, உம்மாலே ஏதாயிலும் செய்ய முடியுமா என்று சொல்லி அவன் கேட்கிற அந்த வார்த்தை ஆண்டவருக்கு மிகவும் விசனமாக இருந்தது. அப்பொழுது ஆண்டவர் சொல்ல, உனக்கு விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் என்று சொன்னால், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னார். அப்பொழுது அவன் அழுகிறான், ஆண்டவரே என் விசுவாசத்தை வர்த்திக்கப்படும், நான் விசுவாசிக்கிறேன் ஆனாலும் என் விசுவாசம் போதாது என்று சொல்கிறான். என் கடுமையான தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கு அநேக நேரங்களில் நமக்கு ஆண்டவர் இதை செய்து கொடுப்பாரா, இந்த காரியம் நடக்குமா என்று நாம் அநேக நேரங்களில் சந்தேகப்பட்டதுனால அந்த காரியங்கள் நடக்காமல் அப்படி நின்று போகிறது. ஆண்டவரை நம்பாததுனாலே, ஆண்டவரை விசுவாசிக்கிறதுனாலே, நம்ம சுய பலத்தை நம்புவதனாலே, நம்ம சுய ஆலோசனைகளை, மனுஷ ஆலோசனைகளை பின்னாலே போவதனாலே அநேக காரியங்கள் எனக்கு தோற்று போயிருக்கிறோம். எனக்கு அநேக காரியங்களை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். எனக்கு அறிமையானே, எனக்காக கர்த்தர் யாவும் செய்து முடிப்பார் என்று அவன் தாவியை சொல்கிறான். சங்கீதம் 138 அந்த வசனம் மிக முக்கியமான வசனம். அது மிக ஆழமான சத்தியமுள்ள வசனம். ஏனென்றால் அது ஒரு பெரிய விசுவாசம். அவர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார். அநேக நாட்களுக்கு முன்பாக உக்கரக்கோட்டை பகுதியில் என்னுடைய சிநேகனோடு கூட அந்த ஊருக்கு நான் போயிருந்தேன். அந்த பகுதியில் எல்லாரும் அந்த ஒரு சின்ன கோயில் ஒன்று இருக்கிறது, அதுக்கு முன்பாக உட்கார்ந்து பெரிய மனிதர்கள்லாம் பேசி கொண்டிருந்தார்கள். அப்போ நாங்களே எல்லாம் சேர் போட்டு இதுதான் என்னுடைய சிநேகிதன் என்று அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுருந்தார். பேசி கொண்டு இருக்கும்போது அப்பொழுது ஒரு மனிதர், ஒரு பெரிய மனிதர் அங்கே வந்தார். அவர் அங்கே வந்திருக்கும்போது அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு ஒருத்தர் கேட்டார், என்னப்பா அவன் வீடு இங்கே கட்டிகிட்டு இருக்காங்க, நீ இங்கே வந்து கதை கேட்க வந்திருக்கிறியன்னு கேட்டார். அப்பொழுது அவர் சொன்ன வார்த்தை மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அவர் சொன்னார், வீடு நான் கட்டல, வீடு கர்த்தர் கட்டிருக்கிறாரு, அவர் பார்த்துக்குவார், எனக்கு அவன் இந்த கர்த்தர் எனக்காக எல்லாத்தையும் செய்து முடிப்பார் என்று சொன்னார்.
எவ்வளோ பெரிய விசுவாசம் பாருங்க. அவருடைய சொந்த வீடு கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது, அவர் அதை கவனிக்காமல் இங்கே வந்து நின்று கொண்டிருக்கிறார். அதுக்கு கேட்டதுக்கு பதில் சொல்கிறார், வீட்டு நான் கட்டவில்லை, கர்த்தர் கட்டி கொண்டிருக்கிறார். அவர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையிலே இது இதுதான் அடிப்படையில் இந்த விசுவாசத்தில் வளர்கிற வளர்ச்சி. எந்த ஒரு சூழ்நிலைக்கு வந்தாலும் பயப்படாமல் என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார். அதுதான் மிக முக்கியமான காரியம். அவரால் எல்லாம் கூடும் என்று துணிகரமாக அந்த காரியங்களை முன்னெடுத்து செய்கிற அநேக மக்கள் உண்டு. இது எப்படி ஆகும் என்று யோசிக்காமல் இதை நான் ஆரம்பிக்கிறேன், கர்த்தர் முடிப்பார். நான் ஆரம்பிக்கிறேன், கர்த்தர் எனக்காக யாவது செய்து முடிப்பார். அந்த விசுவாசத்தோடு இன்றைக்கு வெற்றி பெற்றுள்ள அநேக பேர் உண்டு. அது திருமணமாகட்டும், வீட்டு காரியங்களாகட்டும், இன்னும் படிப்புகளாகட்டும், இன்னும் உயர் பதவிகளாகட்டும், எல்லாவற்றிலும் கர்த்தரை நம்பி நிற்கிற மக்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். வேதத்தில் பார்க்கிறோம், கிதியோன் என்ற ஒரு சாதாரண மனுஷன் ஆண்டவர் அவனை பராக்கிரமசாலி என்று அழைக்கிறார். ஆண்டவர் தெரிந்து அவனை பார்த்த உடனே சொல்கிற பராக்கிரமசாலி. ஏனென்றால் அவன் எதிரிகளுக்கு தெரியாமல், மீதியானவருக்கு தெரியாமல் அவன் தனியாக ஆலையின் பக்கத்திலே ஒளிந்து அந்த கதிர்களை அறுத்து அங்கே சூடடித்து கொண்டு இருக்கிறான். எனக்கு அருமையானவர்களே, அவன் ஒரு சின்ன துணிகரம் தான், சின்ன ஒரு காரியம். ஏனென்றால் அவன் அறுக்கிறதை பார்த்தால் மீதியானவர்கள் வந்து அதையெல்லாம் கொண்டு போய் விடுவார்கள். ஆகவே தெரியாத அளவுக்கு அவன் ஒரு சின்ன முயற்சி எடுக்கிறான். ஆகவே தான் அவனை ஆண்டவர் பராக்கிரமசாலியே என்று சொல்கிறான். அவருக்கு அந்த இஸ்ரேல் ஜனங்களை அந்த மீதியானவர் கையிலிருந்து விடுவிக்க ஒரு ஆள் தேவை. அதற்கு யார் என்று பார்த்தாலும் அந்த கிதியோனை தான் அவர் தேர்ந்தெடுக்கிறார். அவன் பயப்படுகிறான். அவர் சொல்கிறார், உனக்கு இருக்கிற அந்த பலத்தோடு போ, உன்னோடு இருக்கிறார் நான் அல்லவா என்று சொல்கிறார். அந்த ஒரு வார்த்தை, அவன் போய் பாகாலுடைய சிலைகளெல்லாம் அடித்து நொறுக்குகிறான், அவன் தோப்புகளெல்லாம் வெட்டி போடுகிறான், தைரியமாய் செயல்பட ஆரம்பித்து விட்டான். அந்த ஒரு வார்த்தை என்ன, உனக்கு இருக்கிற அந்த பலத்தோடு போ, உன்னோட அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொன்னான். எனக்கு அண்மையான தேவ பிள்ளைகளை இதுதான் அந்த வார்த்தையை அவன் விசுவாசித்தான். தன்னோடு பேசின ஆண்டவர் எனக்கு பலம் கொடுத்துருக்கிறான், அவ என்னால் எல்லாம் செய்ய முடியும். தைரியமாய் அந்த இடத்துல அவன் செயல்பட்டான். அவன் செயல்பட்டு அந்த மீதியானரை ஜெயிப்பதற்காக அவன் நிறைய திரளான ஜனங்களை கூட்டி கொண்டு போகும்போது ஆண்டவர் அவனோடு கூட வெறும் 300 பேரை அனுப்பி அங்கே வெற்றி கொடுக்கிறார். அவர் சொல்கிற காரியம் என்ன, நீ திரளான ஜனங்களை வெற்றி ஜெயித்தால் நீதான் ஜெயித்தாய் என்று நினைத்து கொண்டிருப்பாய். ஆகவே தான் வெறும் 300 பேர், ஏனென்றால் வெற்றி கர்த்தருடையது, ஜெயம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது. ஆகவே நீ பெரிய உன்னுடைய திறமை அல்ல, உன்னுடைய பலத்தினால் அல்ல, உன்னுடைய பராக்கிரமம் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் என்பதை கர்த்தர் அந்த நாளிலே அவனுக்கு தெளிவுபடுத்தி கொடுத்தார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகள், இன்றைக்கு அநேக காரியங்களிலே ஒரு துணிகரம் இல்லாமல் செய்ய பயந்து போய் இருக்கிறதுனால தான் அநேக காரியங்களை நம்மால் செய்ய முடியவில்லை. சில காரியங்களை துணிந்து முடிவெடுக்க முடியவில்லை. கர்த்தரை நம்பி இறங்கினால் கர்த்தர் எல்லாம் செய்வார் என்பது அந்த தைரியம் வருவதில்லை. இன்றைக்கு அநேக மக்கள் தங்களை தாங்களே கெடுத்து கொடுக்கிற பயம்தான், நடக்குமோ நடக்காதோ, கிடைக்குமோ கிடைக்காதோ என்று சொல்லி இந்த பயமே அநேக மக்களை இன்றைக்கு வியாதியஸ்தராக்கி இருக்கிறது, அவருடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டு இருக்கிறது. ஒரே நம்பிக்கை, என் கர்த்தர் என்னை நம்பியிருக்கிறேன், அவர் எனக்கு உதவி செய்வார், ஆகவே நான் துணிந்து செய்வேன் என்று சொல்லி கர்த்தருடைய காரியமாக, கர்த்தருக்கு ஏற்ற காரியமாக செய்யும்போது கர்த்தர் உதவி செய்வார். அது உங்கள் வியாபாரமாக இருக்கலாம், உங்கள் படிப்பாக இருக்கலாம், உங்கள் வேலை காரியமாக இருக்கலாம், திருமண காரியமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் கர்த்தரை நம்பி கால் எடுத்து வையுங்கள். சொந்த புத்தியில் போக வேண்டாம், சொந்த நினைவில் போக வேண்டாம், உறவினருடைய பேச்சை கேட்க வேண்டாம். கர்த்தரை மட்டும் நம்பி அவருடைய என் தெய்வம் எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என்று விசுவாசத்தோடு சென்று பாருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வதித்து உயர்த்துவார். நெகேமியா என்கிற அருமையான ஒரு மனுஷன், நமக்கு தெரியும் அந்த நெகேமியா, நீங்கள் பார்ப்பேன் என்று சொன்னால் அவன் அந்த இடிந்து கிடக்கிற மதிலை பார்த்து அவன் மிகவும் வேதனைப்பட்டு கொடுக்கிறான். ராஜாவுக்கு பான பாத்திரக்காரன், அவன் அங்கே ராஜா அவனை பார்த்த உடனே, ஏன் உன் முகம் மிகவும் வருத்தமாக இருக்கிறது, ஒரு நாள் நான் இப்படி பார்த்ததில்லை என்று சொல்லும்போது அவன் சொல்கிறான், என்னுடைய பிதாக்களுடைய கல்லறைகள் இருக்கிற என்னுடைய நாடு அங்கே எல்லாம் இடிக்கப்பட்டு, அலங்கங்கள் இடிக்கப்பட்டு எரிக்கப்பட்டு கிடக்கும்போது நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் என்று கேட்டபோது ராஜா உடனடியாக உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு உதவி செய்கிறதை பார்க்கிறான். நெகேமியா புஸ்தகத்தில் அவன் எழுதுகிறதை பார்க்குறோம். கர்த்தருடைய கரம் எனக்கு நன்மையாக இருந்தபடியால் ராஜா நான் கேட்டதெல்லாம் கொடுத்தார் என்று சொல்கிறான். அவனுடைய ஒரு விசுவாசம்,
அவன் ஒரு ஒரு முறை தான் அவன் ஜெபித்தான், உபவாசப்பட்டு கண்ணீரோடு ஆண்டவரத்தை ஜெபித்தான். அதற்கப்புறம் அவனுடைய விசுவாசம் கர்த்தர் என்னோடு இருக்கிறான். அவருடைய கரம் என்ன இருக்கிறது? என்னுடைய பலத்தினால் அல்ல, பலக்கரம் அல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறான். ஆகவே நிச்சயமாய் நான் இந்த காரியத்தை செய்ய முடியும் என்று சொல்லி அவனுக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கும்படி ராஜாவிடத்தில் கேட்கிறான். நான் போகிற இடத்துலே நான் வேலை செய்வதற்கு வேண்டிய மரங்கள் எல்லாவற்றையும் அங்கே இருக்கிற அந்த வனங்களுக்கு சொந்த அதிகாரியாக இருக்கிறதுக்கு அவனை லிகிதங்களை வாங்கி பெற்றுக்கொண்டு போகிறான். எதையெல்லாம் கேட்டானோ அதையெல்லாம் ராஜா தடுக்காமல் கொடுத்தான். ஆகவே அவன் போய் அந்த அலங்கத்தை கெட்டுகிறான். அங்கேயும் அவனுக்கு எதிர்ப்புகள் வருகிறதை நான் பார்க்கிறான். அவன் ஆரம்பிக்கும் போதே அங்கே சுற்றி இருக்கிற அவனுக்கு எதிர்த்து வருகிறார்கள். நீங்கள் 18 வசனம் அல்லது 20 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அவன் திரும்பமாக சொல்கிறான், என் கர்த்தருடைய பலத்தினாலே நான் இதை கட்டி முடிப்பேன். என் கர்த்தர் எனக்கு கொடுக்குற பலத்தினாலே நான் இதை கட்டி முடிப்பேன். எனக்கு முடியும். மற்றவர்கள் கேலி செய்கிறார்கள், இது எப்படி எப்போ உனக்கு முடியும், இதெல்லாம் நடக்கிற காரியமா என்று கேட்கிறார்கள். அவன் சொல்கிறான், என் கர்த்தருடைய பலத்தினால் கட்டுவேன். என்னுடைய பலன் அல்ல, அவருடைய ஆவியின் பலத்தினாலே ஆகும். அப்படி சொல்லி தான் நான் அந்த அலங்கத்தை கட்ட ஆரம்பிக்கிறான். அந்த அலங்கத்தை அவன் கட்டி முடிக்கிறது நாம் பார்க்குறோம். அந்த 20 வசனத்தில் அவனை கட்டி முடித்து அதை அவ்வளவு தூரம் அவர்களுக்கு வட்ட பிரயாசத்துடைய பலனை அவர்கள் பார்க்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, அதை கட்டி முடிக்கிறதுக்கு நிறைய பிரச்சனைகள், நிறைய பயங்கரமான காரியங்கள் அந்த அதிகாரங்களை வாசித்து பார்த்தால் தெரியும். அதை கெடுக்கவர்களுக்காக அவன் ஒரு கையில் பட்டயத்தையும் ஒரு கையில் பிடித்து கொண்டு ஒரு கையில் கட்டடங்களை கட்டிட்டு அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் அவர்களுக்கெல்லாம் பாதுகாக்க அங்கிற பாதி பேர் அங்கே காவல் காக்கிறார்கள், பாதி பேர் வேலை செய்கிறார்கள். இப்படியெல்லாம் இரவு பகலாக உழைத்து அந்த அலங்கம் முழுவதும் கட்டி முடிக்கிறான். எனக்கு அருமையான தேவப்பிள்ளையே, ஒரு மனுஷன் நினைக்கும்போது இது முடியாத போல் தான் தெரியும். ஒரு மனுஷனுடைய முயற்சியில் இது எப்படி நடக்கும்? அங்கே இருக்க மக்கள் ஒத்துழைக்கவில்லை, அவங்களுக்கு எதிரிகள் எல்லாம் வேண்டாத காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனாலும் அவனுடைய ஒரே நம்பிக்கை, கர்த்தருடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறது, அது எனக்கு நன்மையாக இருக்கிறது, அவருடைய பலன் இருக்கிறது. ஆகவே என்னுடைய பலன் அல்ல, அவருடைய பலன் நான் கட்டி முடிப்பேன் என்று சொல்லி அவன் சொன்னபடியே அலங்கத்தை நகைமையாக கட்டி முடித்தான். ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போதும் ஆண்டவரோடு பேசிக்கொண்டே இருப்பான். அவனுடைய ஜெபம் ஒவ்வொரு அசைவிலையும் ஆண்டவரத்தில் பேசிக்கொண்டே காரியத்தை ஆரம்பித்தான். கடைசி வரைக்கும் ஆண்டவரத்தில் ஜெபித்து முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நகைமையா புஸ்தகம் மிகவும் அருமையான புஸ்தகம், நீங்கள் படித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் எதையும் செய்ய நினைக்கிறவர்கள், வியாபாரத்தில் முன்னேற வேண்டுமா அல்லது எந்த ஒரு காரியத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டும் அதை பண்ண வேண்டுமானால் ரொம்ப மனித யோசனைகளை கேட்டுக்கொண்டிருக்க வேண்டாம். ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவருடைய பாதத்தில் நகைமையை ஜெபித்தது போல நீங்களை ஜெபித்து விட்டு ஆண்டவரை நம்பி ஆண்டவருடைய பலத்தினாலே நீங்கள் இறங்குங்கள். உங்கள் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன். நிச்சயமாக கர்த்தர் நன்மை செய்வார். அடுத்தாற் போல் நம்ம பார்க்குறோம் எசேக்கியா மன்னன். அவனுக்கு ஒரு படையில் ஆளே கிடையாது. 2000 பேர் குதிரையில் ஏழுவதற்கு அவனுடைய ஆள் இல்லை. ராப்சாக்கே என்கிற அந்த எதிரி தலைவன் அங்கே வந்து நின்றுட்டு அவனை கேவலமாய் பசுக்க, நீ நம்பிக்கிற நம்பிக்கை என்ன என்று சொல்கிறான். நீங்கள் அது பார்க்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18 அதிகாரத்தில் 19 வசனத்தில் பார்ப்பேன் சொன்னால் நீ நம்பியிருக்க அந்த நம்பிக்கை என்ன என்று கேட்கிறான். மிகவும் அசிங்கப்படுத்தி பேசுகிறான். உண்மையிலே ராஜா இடத்துல ஆள் இல்லை, இசைக்கேமன் இடத்துல ஆள் இல்லை, சனகரிப்பு பெரிய படை வைத்திருக்கிறான். ஆனால் அவன் செய்த ஒரே காரியம், கர்த்தருடைய ஆலயத்தில் அவன் எழுதின நிருபத்தை கொண்டு போய் கர்த்தருடைய ஆலயத்தில் வைத்து, அவன் செய்த ஒரே காரியம் அவன் எழுதின எதிரி எழுதின நிருபத்தை கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் வைத்து கர்த்தரிடத்தில் சொல்கிறான். அவன் எத்தனை ராஜ்யங்களை ஜெயித்திருக்கிறான். ஆனால் அந்த தேவர்கள் எல்லாம் கைவேலைகள், மனுஷ வேலையினால் செய்யப்பட்டவைகள். ஆனால் நீர் மெய்யான தேவன். உண்மை நம்பி இருக்கிற நாங்கள் ஒரு நாள் நாங்கள் வைக்கப்பட முடியாது கர்த்தா என்று சொல்லி அவனை கர்த்தருடைய பாதத்தில் அதை சமர்ப்பிக்கிறது என்று பார்க்கிறான். கர்த்தர் உடனடியாக அவன் பதில் கொடுக்கிறார். அந்த இரவில் தானே 185,000 பேர் அந்த போர் வீரர்கள் ஒரு தூதனை வந்து அடித்து கொண்டு போடுக்கிறான். சினகரிப்பு ஓடி போகிறான். அவன் ஓடி போய் அவனுடைய கோயிலில் அவன் வணங்கும்போது அவனுடைய சொந்த பிள்ளைகளை அவன் தலையை வெட்டி போடுகிறார்கள். எனக்கு கடுமையான தேவப்பிள்ளையே, கர்த்தர் யுத்தம் பண்ணினார் இசைக்கியாவுக்காக. ஏனென்றால் அவனால் முடியாது, என்னுடைய பராக்கிரமத்தினால் முடியாது, என்னுடைய பலத்தினால் முடியாது, ஆனால் உம்முடைய ஆவினால் ஆகும் என்று விசுவாசித்தான். கர்த்தரை நம்பினான். அவன் கர்த்தரை நம்பினபடினாலே கர்த்தர் அவன் உயர்ந்த அடைக்கிடத்தில் வைத்தான். எனக்கு அருமையான தேவப்பிள்ளைகளே, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேகம் நாம் நினைக்கிறோம் நம்முடைய சுயமுயற்சியில் செய்து விடலாம், நம்முடைய அறிவினால் செய்து விடலாம்,
நான் நம்பியிருக்கிற மனுஷனாலே செய்து விடலாம் என்றால் அது தோல்வியில் தான் முடியும். ஆனால் கர்த்தரை மட்டுமே நம்பி, கர்த்தரையே நோக்கி பார்த்து, கர்த்தருடைய ஆலோசனை கேட்டு நடக்கும்போது, கர்த்தரிடத்தில் ஜெபித்து காரியங்களை ஆரம்பித்து நடக்கும்போது, அவர் நமக்காக யாவது செய்து முடிப்பார். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு செய்வார். நம்முடைய பலன் அல்ல, நம்முடைய பராக்கிரமம் அல்ல, கர்த்தருடைய ஆவியானவரை செய்து முடிப்பார். நன்றாக தெரிந்து கொள்ளணும். யோசேப்பா மன்னன் நமக்கு தெரியும், அவனும் அதே போல தான். எதிரிகள் 3 ராஜாக்கள் எதிர்த்து வந்து விட்டார்கள். என்னிடத்தில் பலமில்லை என்று சொல்லும்போது ஆலயத்தில் மக்களையெல்லாம் கூடி உபவாசத்தை ஜெபிக்க வைத்தான். அவன் ஜெபித்து கொண்டிருக்கும் போதே அங்கே உள்ள லேவியினிடத்தில் ஆண்டவர் அவன் மூலமாய் பேசுகிறார், இந்த யுத்தம் உன்னுடையதில்ல, கர்த்தருடையது. இந்த யுத்தம் உன்னுடையதல்ல, இது கர்த்தருடையது என்று அந்த வார்த்தை கிடைத்த உடனே அவன் செய்த காரியம் என்ன? போர் வீரர்களை அனுப்புவதற்கு பலாக பாடகர்களை அனுப்பி கர்த்தரை துதிக்க வைக்கிறான். கர்த்தர் நல்லவர் என்று அங்கே துதிக்க ஆரம்பித்த உடனே எதிரிகளெல்லாம் ஒருவரோடு ஒரு சண்டை போட்டு அழிந்து போனார்கள். இதெல்லாம் நம் வேதத்தில் நமக்காக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவப்பிள்ளைகளே, நம்மளால் தாங்க முடியாது, நம்மளால் செய்ய முடியாது என்ற சூழ்நிலை வரும்போது என் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று நம் கர்த்தரை துதித்து கொண்டிருக்க வேண்டும். கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கின்றார். அவருடைய ஆவியானவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். இந்த நாட்களில் எவ்வளவோ பாடுகள் கஷ்டங்கள் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேக நேரங்களில் நம்ம சோர்வுடைகிறோம். காரணம் என்ன? இந்த காரியத்தை என்னால் செய்ய முடியாது, அதுக்கேற்ற பலன் இல்லை என்று நான் நம்பி அப்படி பயந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மால் முடியாது, ஆனால் கர்த்தரால் முடியும். அந்த ஒரு விசுவாசம் நமக்கு வர வேண்டும். நான் என்னுடைய வீடு கெட்டுக்கிற நேரங்களிலே, நான் ரிட்டையர் ஆன போது எங்கள் நான் வேலை பார்த்த அந்த அந்த எஸ்டேட்டுகளிலே பெரிய பெரிய பங்களாவை கொடுத்து விடுவார்கள். எங்களுக்கு ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபர் ஆகி ஒவ்வொரு பக்கம் போகும்போது அந்தந்த இடங்கள்லேயும் எங்களுக்குள்ள பங்களாக்கள் இருக்கும். அழகாக பெயிண்ட் அடித்து வைத்திருப்பார்கள். நாங்கள் போய் நல்ல கேட்டன்லாம் போட்டு நல்ல சோபாக்கள்லாம் போட்டு அது நம்ம சொந்த வீடு மாதிரியே பாவித்து கொண்டிருப்போம். இப்படியே கிட்டத்தட்ட என்னுடைய ரிட்டையர் ஆவதற்கு 2 வருஷம் இருக்கிற வரைக்கும் நான் வீடு ஒன்று கெட்ட வேணுங்கிற எண்ணமே எனக்கு வரவில்லை. காரணம் என்ன? எனக்கு அந்த எண்ணம் வராதது காரணம் அவர்களும் வீடு கொடுத்து கொண்டே இருந்தார்கள். பெரிய பெரிய பங்களாக்களாக நல்ல தோட்டங்களோடு நல்ல அழகாக இருக்கும், அங்கே வேலைக்கு ஆளும் இருப்பார்கள். அப்படியே வந்து விட்டதுனாலே நமக்கென்று ஒரு வீடு வேணுங்கிற எண்ணமே இல்லாமல் போயிட்டு, அதனால் கடைசி அந்த நாட்களில் அந்த 2 வருஷத்துக்கு முன்பாக என் மனைவிக்கு அந்த இடம் ஒத்துக்கொள்ளவில்லை. அவள் நான் எஸ்டேட்டில் இருக்கவில்லை, ஊருக்கு போகிறேன், எனக்கு ஒரு வீடு பார்த்து கொடுங்கள் என்று சொன்னபோது ஒரு வாடகை வீடு பார்த்தோம். அந்த வாடகை வீட்டில் இருந்து 6 மாதம் தான் ஆயிருக்கும். அந்த வீட்டு சொந்தக்காரர் காலி பண்ண சொல்லிவிட்டார். அந்த வீடு விற்க போகிறோம், காலி பண்ணுங்கள் என்று சொன்னோம். அப்போது தான் யோசனை பண்ணினேன், இப்படி ஒவ்வொரு வீட்டுக்கு போகும்போது காலி பண்ணாலும் எங்கே போக முடியும்? உடனே அடுத்தாப்பில் ஒரு வீடு தீரணும், கிடைக்கவில்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சின்ன வீடு கிடைத்தது. ஜாமான்கள் வைக்கக்கூட முடியாத அளவுக்கு ஒரு ரூமில் அவ்வளோ ஜாமானை போட்டு கூட்டிவிட்டு அதில் மனைவி இருந்தாள். அப்பொழுது தான் ஆண்டவர் என்னோடு பேசுகிற அந்த காரியத்தை கேட்டு, இதுவரைக்கும் நாம் இவ்வளவு தூரம் முட்டாளாக இருந்திருக்கிறோமே என்று சொல்லி அந்த நேரத்தில் இந்த வீடு கட்ட வேண்டும் என்று யோசிக்கும் போது தான் கர்த்தர் வழிகளை திறந்து கொடுத்தான். இது என்னுடைய முயற்சி இல்லை. அங்கே வாலிபால் கோச்சிங்க்காக வந்திருந்த நம்ம பழையங்கோட்டை சேர்ந்தவர் அருமையான ஆசிரியர், அவர் இடத்துல பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும், எனக்கு ஊர்லேருந்து உதவி செய்ய யாருமில்லை என்று சொன்னார். அவர் சொன்னார், என் பையன் சிவில் இன்ஜினியரிங் படித்து கொண்டிருக்கிறான், அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கள் என்று சொன்னார். நான் 1000 கொடுத்து விடுகிறேன், நீங்கள் கெட்டுங்கள் என்று சொன்னேன். என்னிடத்தில் வெறும் 38,000 ரூபா தான் இருந்தது. கர்த்தரை நம்பி அதை ஆரம்பித்தேன். எப்படியாவது கர்த்தர் உதவி செய்வார் என்று. அங்கே இருக்கிற மக்கள், அங்கே இருக்கிற அநேக மக்கள் பல விதத்தில் உதவி செய்தார். அதில் முக்கியமாக என்னிடத்தில் வேலை பார்த்துட்டு ஒரு சகோதரன் சொன்னான், ஐயா உங்களுக்காக ஒரு 10 இடத்துல நான் சீட்டு சேர்ந்திருக்கிறேன், அதிலெல்லாம் 2வது சீட்டு உங்களுக்கு வரும், முதல் சீட்டு அவன் எடுத்துக்கொள்வான், 2வது சீட்டு நீங்கள் உங்களுக்கு தான் வரும், நான் ஐயாவுக்கு என்று சொல்லி எடுத்து விடுவேன், கொஞ்சம் கழிவு போகும், பரவாயில்லையே, அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொன்னான். அவன் சொன்னபடியே அவன் எல்லாம் 25,000, 50,000 சீட்டுகள் ரூபாய்க்குள்ள சீட்டுகளை போட்டு அதை 2வது சீட்டில் எடுத்து கொடுத்து விடுவான். அந்த ரூபாய் வைத்து வீடு கட்டுவதற்கு நான் கொடுத்து கொண்டே வந்தேன். மாதம் மாதம் அந்த சீட்டுகளை அடைத்து கொண்டு வந்தேன். எனக்கு அருமையினர்களை, இந்த வீடு கட்டி முடிக்கிறவனுக்கு எனக்கு 1 பைசா கடன் இல்லை. நான் அந்த கடைசி சீட்டு நான் கெட்டி முடிக்கிறேன். ரிட்டையர் ஆகி 6 மாதம் எனக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருந்தார்கள். 8 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தார்கள். நான் ரிட்டையர் ஆகி 2 வருஷம் ஆன பிறகு அந்த சீட்டுகளெல்லாம் கட்டி முடிக்க கர்த்தர் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் உதவி செய்கிறார். ஒரு குறைவில்லாமல் ஆண்டவர் நடத்தினார். வீடும் நல்ல முறையில் கட்டி முடிக்க உதவி செய்தார். அந்த வீடு கட்டுவது எனக்கு அந்த பையன்தான் அந்த அருமையாக எனக்கு கட்டி கொடுத்தார். ஒருவேளை இந்த பிளான்களில் சில ஆலோசனைகள் சொன்னது இல்லாமல் வேற ஒன்றும் நான் அங்கே போய் பார்க்கவில்லை. எல்லா விதத்திலும் அதை அழகாக கட்டி கொடுத்து இன்றைக்கும் கர்த்தர் என்னை சுகமாக வாழ வைக்க நான் யோசித்து பார்ப்பேன். இன்றைக்கு அந்த வீடு இல்லை என்றால் நான் அந்த வீட்டுக்கு எந்த வீட்டுக்கு போக முடியும், வாடகை கொடுக்க முடியாது. ஏனென்றால் எங்களுக்கெல்லாம் பென்ஷன் கிடையாது.
அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் கர்த்தர் ஒரு குறைவில்லாமல் இன்றைக்கு வரைக்கும் ஒரு கடன் இல்லாமல் நடத்தி கொண்டு வருகிறார். ஏனென்றால் அவரை நம்பி ஜீவிக்கிறோம். கர்த்தர் மேல் வைக்கிற நம்பிக்கை எங்களுடைய பலத்தினால் அல்ல, பராக்கிரமம் அல்ல, அவருடைய ஆவியினாலே நடத்தி கொண்டிருக்கிறார். என் கர்த்தர் எனக்காக யாவும் செய்வார், அந்த ஒரு விசுவாசம்தான் இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையிலே, இது என்னுடைய வாழ்க்கையில மட்டுமல்ல, இதே போல் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில கர்த்தர் நன்மை செய்திருப்பார், இன்னும் செய்வார். ஒரே காரியம், உங்களுக்கு இருக்கிற பலத்தோடு நீங்கள் காரியத்தை நடப்பீங்கள். உங்களோடு இருப்பவர் கர்த்தர். ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? கிருபை நிறைந்த தாப்பனே, நீர் எங்களோடு பேசின தெய்வக்காக ஸ்தோத்திரம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினால் ஆகும் என்று அருமையான சொல்லியிருக்கிறீங்க அப்பா. உண்மை விசுவாசிக்க எங்களுக்கு பலன் தாரும். உண்மை விசுவாசத்தை அடுத்த அடியை எடுத்து வைக்க எங்களுக்கு பலன் தாரும். எதிர்த்தாப்பிலே எங்களுக்கு நன்மையான காரியங்கள் ஒன்றும் தெரியாவிட்டாலும் ஆண்டவரே, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ காற்றையும் பார்க்க மாட்டாய், மழையும் பார்க்க மாட்டாய், பள்ளத்தாக்குகளை நிரங்கும் நிரம்பும் என்று சொல்லி நம்முடைய வாக்கை விசுவாசித்தது போல. கர்த்தாவே, விசுவாசித்து வாய்க்கால்களை வெட்டினார்களே, அந்த வாய்க்கால்களை நிரப்பி நிரப்பான். அதே போல தான் இன்றைக்கும் விசுவாசித்து எங்கள் வாழ்க்கையில் முன்னேறி போக கர்த்தர் எங்களுக்கு பலன் தாரும். எங்களை சுய பலத்தை நம்பாதபடி உம்முடைய ஆவியின் பலத்தை நம்பி நடக்க கர்த்தாவே எங்களை பலப்படுத்துங்க. இந்த பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் எத்தனையோ பேர் இன்றைக்கு சோர்ந்து போயிருக்கிறார்களப்பா. அத்தனை பேருக்கும் உம்முடைய கிருபை பெருகட்டும். ஆண்டவரே, உண்மை நம்பி என்னால் முடியும் என்கிற இந்த தைரியம் வரட்டும். நீ இருக்கிற இந்த பலத்தோடு போ, நான் உன்னோடு இருப்போம் நான் அல்லவா என்று அன்றைக்கு கிதியனுக்கு சொன்ன அதே வார்த்தை இந்த பிள்ளைகளுக்கு நீர் சொல்லி அவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் வெற்றி பெற கர்த்தர் அவர்களோடு இருந்த காரியத்தை நடப்பித்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக. அவருடைய காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாய் முடியும் போது உம்முடைய நாமும் மகிமைப்படுமே. கர்த்தர் மகிமைப்படுவீராக, என் தேவன் மகிமைப்படுவீராக, என் தேவன் மட்டுமே மகிமைப்படுவீராக. நசரேனாக இயேசு என்னும் வல்லமண நாமத்தில் கேட்கிற ஜீவனுள்ள தாப்பனே. ஆமேன், ஆமேன்.